பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு தனது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு என்ன படிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கோம் அன்பு மாணவ செல்வங்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காளிராஜின் அன்பு வணக்கங்கள் சரி மாணவ செல்வங்களே நம்ம அதாவது நம்மளுடைய குறிக்கோள் வந்து எப்படி இருக்குது அதற்கு எந்த படிப்பு எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தொலைநோக்கு பார்வையோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி இலக்கை வந்து நம்ம அடையலாம் இன்றைக்கி வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன அப்படின்னா ஆயா முதல் ஐஏஎஸ் வரை அப்படிங்கிறோட சொல்லலாம் அதாவது எந்த வேலைக்கு அரசு வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை அந்த எக்ஸாம்ஸில் வந்து நம்ம வந்து தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நமக்கு அரசு வேலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு உண்டு அந்த அரசு வேலையை வந்து நம்ம எளிமையாக அடையணுன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வழியாக சொல்கிறேன் அந்த ஒவ்வொரு வழியிலே வந்து இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம போடலாம் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நிறையா இது சொல்லி தரேன் சரியா இப்போ வந்து நம்ம அரசு வேலைக்கு போகணும் ரைட் அரசு வேலைக்கு போடணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன படிக்கணும் சரியா இப்போ வந்து எளிமையாக அரசு வேலையை அடைவதற்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா வந்து ஸ்டெனோகிராஃபர் அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சுருக்கெழுத்து பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த சு சுருக்கழுத்து பயிற்சி சுருக்கு சுருக்கெழுத்து பயிற்சினா என்ன இதில் எத்தனை நிலைகள் இருக்குது இந்த நிலைகள் அடைஞ்ச என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அன்னைக்கு கொஞ்சம் சற்று விரிவாக வந்து பார்க்கலாம் அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் ரைட் இப்போ வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெனோ டைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸ்டெனோகிராஃபர் என்பது வந்து என்ன அப்புடின்னா சுருக்கெழுத்து பயிற்சி அதாவது நம்ம இது வந்து மொத்தம் நமக்கு ரெண்டு நிலைகளில் வந்து மூணு லாங்குவேஜில் இருக்குது நம்ம வந்து இதுக்கு நிறைய போர்ட்ஸ் அதாவது டிஎன்பிசி போர்டு எஸ்எஸ் எஸ்எஸ்சி போர்டு இந்த மாதிரி வந்து நிறைய போர்டில் வந்து நிறைய இருக்குது இப்போ நீங்கள் எந்த போர்டுக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம படிச்சுக்கணும் சரி இப்போ சுருக்கழுத்தை பொறுத்தளவில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா மொத்தம் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் ரெண்டு லெவல் இருக்குது ஒன்று ஜூனியர் லெவல் இன்னொன்று சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு லெவல் இருக்குது தமிழில் இப்போ ஜூனியர் லெவல் வந்து பார்த்து வச்சுக்கங்களேன் நமக்கு எத்தனை மாதம் அப்படின்னா ஆறு மாதம் அதேமாதிரி சீனியர் லெவல் அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து ஆறு மாதம் தமிழை பொறுத்தவரை நமக்கு எத்தனை ஒன் இயர் தேவைப்படும் அதை முடிக்கிறதுக்கு நான் சொல்கிறது வந்து அதிகபட்சமாக வந்து ஒன் இயர் தேவைப்படும் சரிங்களா இதில் வந்து மூணு மாதம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க அடுத்து மூணு மாதம் வந்து உங்களுக்கு நோட்டை கொடுத்து வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தமிழில் வந்து ஜூனியர் சீனியர் லெவல் வந்து நம்ம முடிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் லெவல் இந்த ஜூனியர் லெவலை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஆறு மாதம் அடுத்து வந்து இங்கிலீஷ் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் அது ஒரு ஆறு மாதம் அடுத்து வந்து இங்கிலீஷில் வந்து சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஆறு மாதம் கிட்டத்தட்ட வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ரெண்டரை வருஷம் வந்து படிக்க வேண்டியிருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா இதை எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஃபில் ஆகிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிணாலே ரெண்டு வருஷத்துலேயே நம்ம முடிக்கனாலும் முடிக்கலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்தா என்ன அப்புடின்னா அந்த ஸ்டெனோக் அந்த டிப்ளமோ கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வேலைக்கு வந்து நம்ம என்ன எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டெனோக் கோர்ஸில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அறுபது சதவீதம் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் சரிங்களா சரி ரைட் இது வந்து பார்த்து நினச்சிக்கலாம் இப்போ நம்ம உங்களுக்கு இந்த ஸ்டெனோ படித்தா என்ன லாபம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து இது நம்ம இப்போ இதை பார்ப்பீங்க இதில் வந்து நம்ம கேட்டகரி மேலு ஃபீமேலுன்னு கொடுத்துருக்குறாங்களா இது வந்து பார்த்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சரியா டிஎன்பிஎஸ்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து குரூப் ஃபோர் நடத்துனாங்க அதில் வந்து பார்த்துக்கலாம் ஜூனியர் அஸ்ட் அஜிஸ்டண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கட் ஆஃப் என்ன மொத்தம் இரநூறு கொஸ்டின்னு அவங்க எடுத்த மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது ஜென்ரலில் வந்து நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி மூணு பிஜியில் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தொன்று எம்பிசியில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்களா இது வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டுக்கு இரநூறு கொஸ்டின்ஸுக்கு இவ்வளோ வந்து நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட் அதாவது ட ஸ்டெனோ இல்லாமல் டைப் மட்டும் முடிச்சுருந்திங்கன்னா அதுக்கான மார்க் வேரியேஷன் பாருங்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தொன்று நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி அறுபத்தேழு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தேழு இந்த மாதிரி இருக்குங்களா அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டினவும் டைப்புஸ்ட்டும் சேர்ந்து முடிச்சுன்னு பாருங்கள் அந்த மார்க் வேல்யூ பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு இருந்துச்சு இங்கே எவ்வளோ இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் இருக்குது சரியா அதே மாதிரி வந்து பாருங்கள் அங்கே நூ தெரியுதா நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு இங்கே வருங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பது அதே மாதிரி பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தொன்று நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி எம்பிசி பாருங்க நூற்றி எண்பத்திரெண்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இங்கே வருங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி நாலு இது இந்த வேரியேஷன் தெரியுதா இது வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேரியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இது வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஈஸி தானே உங்களுக்கு இதை அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவ்வளோ மார்க்லாம் ஈஸியாக உங்களால் வந்து இரநூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் நூறு இருக்கும் அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து நூறு இருக்கும் வந்து இரநூறு கொஸ்டினுக்கு தமிழ்லேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா ஓரளவு தெரிஞ்சதாலே வந்து எயிட்டி கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஸ்டின் உங்களால் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கிடைச்சிரும் அதில் எந்த வித மாற்றமே கிடையாது சரிங்க சார் இது வந்து என்ன நம்ம ஸ்டெனோ படித்தா போதுமா அப்படின்னா ஸ்டெனோ வந்து இது வந்து இவங்களுடைய வேலை என்ன அப்புடின்னா நம்ம வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் வந்து கோர்ட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பொழுது வந்து அங்கே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க பேசுகிறத வந்து சுருக்களத்தில் வந்து நீங்கள் குறிச்சிக்கிட்டு அதை மறுபடி வந்து நீங்கள் அதை நார்மல் லாங் லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை டைப் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அப்போது வந்து இந்த ஸ்டெனோ இது வந்து ஸ்டெனோகிராஃபர் மட்டும் இல்லை இது வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதான் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ டைப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் அதில் லோயர் ஹையர் அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் லோயர் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நிலைகள் இருக்குது அந்த நாலு நிலைகளில் வந்து பார்த்து இதில் ஏதோ ரெண்டு நிலைகள் அதாவது ஒரு லயர் ஒரு ஒரு லோயர் ஒரு ஹையர் அது வந்து முடிச்சிருக்கணும் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அதேமாதிரி இதை பொறுத்தளவில் வந்து பார்த்துச்சிங்களா ரெண்டுலேயுமே வந்து ஹையர் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க அதாவது ஹையர் அப்படிங்குற சொல்றதோட தமிழில் சீனியர் அண்ட் வந்து டைப்பில் வந்து சீனியர் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும் சரியா இது வந்து இதனால் என்ன சார் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு டிஎன்பிசியை பொறுத்தவரை பதினெட்டு வயசு முடிஞ்சாலே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கொரோனா லாக்டவுன் இதனால் இப்போ இப்போ படிக்க முடியாது லாக்டவுன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்துனு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த டைப்பிஸ்ட்டும் ஸ்டெனோ வந்து ரெண்டு வருஷம் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அதில் எந்த வித மாற்றமே கிடையாது ஒரு இருபது வயசில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரஸில் ஒரு டிகிரியை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஜூனியர் ரெஸ்டன்ட் அப்படிங்கிறதோட இது வந்து ஹெட் கிளராக போவீங்க அந்த ஹெட் கிளர்க்கில் இருந்து சூப்பரண்டாக போவீங்க சரியா அப்படின் போது உங்களுக்கு கிரேடெல்லாம் வந்து மாறும்பொழுது வந்து இது இதே வந்து அதோடு நிற்காமல் வந்து உங்களுக்கு ரெவென்யூ எஸ்டாண்டு அப்புறம் வந்து டெப்டி தாசில்தார் தாசில்தார் சப் கலெக்டர் வரை கூட போகிறது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்புடின்னா உங்களுக்கு வந்து நம்ம அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு எளிமையான வழி இதை வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கேரியர் அண்ட் கைடன்ஸ் அந்த இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா காணொலிகள்லாம் வந்து உங்களுக்கு தேவையான காணொலிகளை வந்து கேளுங்க சரி என்ன படிச்சுட்டு என்ன போகணும் சார் அப்படின்லாம் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களால் கைட் பண்ண முடியும் சரிங்களா இதை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் வைக்காதீங்க இதை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து உங்களுடைய முன்னார் மாணவர்களுக்கும் உங்களுடைய படிக்க படிச்சுட்டு வேலைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் வந்து இது வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இது வந்து உதவும் சரிங்களா ஏன்னா வந்து இது வந்து நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து பசங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க டுவெல்த்து முடிக்கும் போது முடிச்சுட்டு ஒரு நம்ம ஸ்டெனோடைபிஸ்ட் போட்டு பக்கத்தில் இருக்க டிஎன்பி சென்டருக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருபது வயசுலேயே வேலை போயிருவாங்க அவங்களோட லெவெல்லாம் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவீங்க அப்புறம் நம்பிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொடுக்குறோம் இந்த வீடியோ வந்து நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்தவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்